வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. நாம் லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஓஎஸ் இன்ஸ்டால் எதில் பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்கில் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டிஸ்க்ஸ் பற்றி நாம் பார்த்துருந்தோம். பேசிக் டிஸ்க்னால் என்ன, டைனமிக் டிஸ்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்ட்டிஷன் அப்படின்னா என்ன? பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிரைவர். இங்கே நம்ம ஹார்ட் டிஸ்க் பற்றி பேசுகிறனால அதை வந்து டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிங்கிள் ஹார்ட் டிஸ்க் டிரைவர் மல்டிபிள் பார்ட்டிஷனாக பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டிஷனாக இருக்கிறத அதுக்குள்ள நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஃபெயிலியரோ இல்லை ஏதாவது டெலிட்னோ ஆகிறப்போ ஹோல் பார்ட் ஒரே சிங்கிள் ஃபைலில் இருக்கிற எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிட் ஆயிடும். அதுவே நம்ம பார்ட்டிஷன்ஸாக பிரித்து நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் மட்டும் டெலிட் ஆகிற சான்சஸ் இருக்கும், இல்லை நம்ம தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் மீதி இருக்க பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது பிரிக்கிறது. அதே மாதிரி நான் மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடணும் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரே பார்ட்டிஷனில் ரெண்டு ஓஎஸ் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. வெவ்வேறு பார்ட்டிஷனாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த ரெண்டு ரீசன்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. இதில் இப்போ இது ஒரு மிஷின், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கலாம் இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம். ஸோ இதை டைரெக்டாக யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயாஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த பயாஸோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நிறையா பேசியிருக்கோம். நான் ஏன் மறுபடியும் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனசில் பதிஞ்சிடணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் ரிப்பீட்டடாக இந்த இம்பார்ட்டண்ட் விஷயத்தை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் இனிஷியேட் பண்ணோம். ஸோ பயாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரோ லேப்டாப்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, நம்ம எதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து யூசருக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா தான் யூசர் ஒரு கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இப்போ நாம் பார்க்க போகிறதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ். ஸோ இந்த சிங்கிள் ஹார்ட் டிஸ்கை எத்தனை பார்ட்டிஷனாக பிரிக்க முடியும், அதில் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்டைல்ஸ் ஆஃப் டிஸ்க்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். பார்ட்டிஷன் செல்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிஸ்க் இல்லைன்னா பார்ட்டிஷன் செல்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் டூ பார்ட்டிஷன் செல்ஸ் ஆஃப் டிஸ்க் வென் ரெஃபரிங் டு ஸ்டோரேஜ் டைப்ஸ். இந்த ஸ்டோரேஜ் டைப்ஸில் டூ டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் செல்ஸ் இருக்குது. ஒன் இஸ் எம்பிஆர், அனதர் ஒன் இஸ் ஜிபிடி. எம்பிஆர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிடி அப்படிங்கிறத கைட் பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாம எம்பிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எம்பிஆர் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் டிஸ்க் யூஸ் தி ஸ்டாண்டர்ட் பார்ட்டிஷன் டேபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பயாஸோட பார்ட்டிஷன் டேபிளிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆராக தான் இருக்கும். பை டிஃபால்ட்டாகவே நம்மளோட ஹார்ட் டிஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டிஸ்காக இருக்கும் பிளஸ் எம்பிஆர் பார்ட்டிஷனாக தான் இருக்கும். அடுத்து இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி அப் டு 2 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த எம்பிஆர் பார்ட்டிஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்கோட மேக்ஸிமம் சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 TB வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வி கேன் கிரியேட் 4 பிரைமரி பார்ட்டிஷன் ஆர் 3 பிரைமரி அண்ட் 1 எக்ஸ்டெண்டட் அண்ட் 2 லாஜிக்கல் பார்ட்டிஷன். இதில் 4 பிரைமரி பார்ட்டிஷன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா 3 பிரைமரி பார்ட்டிஷனாகவும் 1 எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம்.
அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷனில் ரெண்டு லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட ஆர்டிஸ்கோட பார்ட்டிஷன் ஸ்டைல் என்னவா இருக்கணும், எம்பிஆராக இருந்தா. அடுத்து எம்பிஆர் இஸ் ஏ ஸ்பெஷல் பூட் செக்டர் லொக்கேட்டட் அட் தி பிகினிங் ஆஃப் தி டிரைவ். ஸோ இந்த எம்பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் செக்டர் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக நம்மளால் அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே தான் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க், அதாவது ஸ்டார்டிங் செக்டாருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. தி செக்டார்ஸ் கண்டெய்ன்ஸ் எ பூட் லோடர் ஃபார் தி இன்ஸ்டால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டிரைவ்ஸ் லாஜிக்கல் பார்ட்டிஷன்ஸ். அதாவது அந்த ஓஎஸ் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் தான் ரன் ஆகும். அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூட் லோடர் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸை பூட் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ அதுவும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஆர்ங்கிற பார்ட்டிஷனில் தான் இருக்கும். அடுத்து ஜிபிடினா என்ன, ஜிபிடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட் பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க்ஸ் யூஸ் யூனிஃபைடு எக்ஸ்டெண்டபிள் ஃபிரேம்வேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பயாஸ் அப்படின்னாலும் யூஇஎஃப்ஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பயாஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவிலே கிளியராக நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ என்னோட மதர் போர்ட், அதாவது என்னோட மதர் போர்ட் யூஇஎஃப்ஐ பயாஸ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடி பார்ட்டிஷனை என்னால் யூஸ் பண்ண முடியும். இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி மோர் தென் 2 TB ஹார்ட் டிஸ்க். ஸோ நம்ம மோர் தென் 2 TB சைஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பார்ட்டிஷன் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடி அப்படிங்கிற பார்ட்டிஷன் தான் சப்போர்ட் பண்ணோம். அதர்வைஸ் ஸோ மோர் தென் 2 TB யார் யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் எங்கே அதிகமாக தேவைப்படுதோ அந்த மாதிரியான இடத்துல தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 TB சைஸ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் வந்து தேவைப்படும். வி கேன் கிரியேட் அப் டு 128 பார்ட்டிஷன்ஸ் ஆன் பேசிக் டிஸ்க் யூசிங் தி ஜிபிடி பார்ட்டிஷன் ஸ்கீம். ஸோ நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட டைப் பேசிக் டைப்பாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ் பார்ட்டிஷன் ஸ்டைல் ஜிபிடியாக இருந்தது அப்படின்னா நம்மளால் அந்த ஹார்ட் டிஸ்கில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 பார்ட்டிஷன்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த 128 பார்ட்டிஷன்லேயும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக நம்ம என்னால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியும் டெலீட் ஆகாமல் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்செப்டுமே, அதாவது எம்பிஆர் ஜிபிடி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியாக பார்த்த டைப்ஸ் ஆஃப் டிஸ்கும் சரி இப்போ பார்த்துட்டு இருக்க பார்ட்டிஷன் ஸ்டைல்ஸும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எம்பிஆர் ஜிபிடி, எம்பிஆர்னா என்ன, ஜிபிடினா என்ன, அது ரெண்டுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஜிபிடி அப்படிங்கிறது கைட் பார்ட்டிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைட் அப்படிங்கிறது குளோபல் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க நான் இங்கே அந்த. ஸோ எம்பிஆர் ஓன்லி ஒர்க்ஸ் வித் டிஸ்க்ஸ் அப் டு 2 TB சைஸ். ஸோ 2 TB வரை யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு கண்டிப்பாக பார்ட்டிஷன் ஸ்டைல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஆராக இருக்கலாம். ஸோ மோர் தென் 2 TB போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட பார்ட்டிஷன் ஸ்டைல் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடியாக தான் இருக்கணும். இந்த எம்பிஆர் என்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பயாஸ்க்கு மட்டும்தான் இந்த எம்பிஆர் சப்போர்ட் பண்ணும். இந்த ஜிபிடி பார்ட்டிஷன் எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ பயாஸ் இருந்தால் தான் இந்த ஜிபிடி பார்ட்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த எம்பிஆர் பார்ட்டிஷனை வச்சு
It can divide into four primary partition or three primary plus one extended, two logical. And over extended layer, number two partitions create panamudiyum. So, number one artist code partition style GPTI irundhadu abdina, number one ethana partitions create panamudiyum abdina pathina, it can be divided up to 128 partitions create panamudiyum. Ipa in the idhila vandhu, innoru hint irukku, main hint. By default away, வர எந்த ஒரு ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் அதோட பார்ட்டிஷன் சேல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஆராக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதை என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடியாக மாற்றணும். அதே மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் டிஸ்க்ஸும் பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஹார்ட் டிஸ்க் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனாமிக் டிஸ்காக மாற்றணும். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ். மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், பை டிஃபால்ட்டவே வரக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ஸ் எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்கில் பேசிக்காக தான் இருக்கும். பார்ட்டிஷன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஆராக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.